பழனி நகராட்சி அலுவலகத்தில் தற்காலிக பணியாளர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழனி நகராட்சியில் அவுட்சோர்சிங் முறையில் தனியார் நிறுவன ஊழியர்கள் 66 பேர் பணியாற்றுகின்றனர். டெங்கு கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள இந்த பணியாளர்கள் நகரில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று டெங்கு கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தற்காலிக பணியாளர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக சம்பளம் வழங்கவில்லை என கூறி பழைய நகராட்சி அலுவலகம் முன்பு பணியாளர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நிலுவையில் உள்ள 3 மாத ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும் அதுவரை பணிக்கு செல்ல மாட்டோம் என கூறி பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த நகராட்சி அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். தனியார் நிறுவனம் மூலம் தங்களுக்கு வரவேண்டிய சம்பள தொகையை பெற்றுத்தருவதாக உறுதியளித்ததை தொடர்ந்து சமாதானம் அடைந்து பணியாளர்கள் மீண்டும் பணிக்கு சென்றனர். பணியாளர்களின் திடீர் போராட்டத்தால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.